நான் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கற டாக்டர் பயப்படாம எல்லா விஷயத்தையும் நீ தைரியமா என்கிட்ட சொல்லலாம் can we proceed இதுல உன்னோட பங்கு என்ன நான் ரியல் ஆர்ம்ஸ் வெபன் சப்ளை ஹவாலா பிசினஸ் இதெல்லாம் நான் டீல் பண்ணுவேன் ட்ரக்ஸ் வந்து அன்வர் கான் டீல் பண்றான் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க கல்கத்தால ரஷீத் மும்பையில रियाज खान मेरठ ले अहमदुल्ला खान இப்ப இங்க எதுக்கு வந்திருக்க கிரிக்கெட் பெட்டிங்ஸ்ல எங்களுக்கு வர வேண்டிய பணம் 1500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அந்த பணம் சிங்கப்பூர்ல இருந்து எங்கலாம் போகுது லிபியா பாகிஸ்தான்ல இருக்கிற எங்க அக்கவுண்ட்ஸ்க்கு ஏதோ கிரிக்கெட் பெட்ல வந்த பணம் சொன்னியே அத பத்தி சொல்ல அது அது மும்பையில இருக்கிற கேங்கை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வெபன்ஸ் பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லிடு ஓகே அதெல்லாம் நானே சப்ளை பண்ணிடுறேன் ஓகே அவங்க ஒருத்தர் கொடுத்து அடிச்சிட்டோம் மத்தபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் follow your suggestions and me and michael will look after that mr michael இந்த இயர் கரெக்ட் டைமுக்கு வெபன்ஸ் நீங்க டெலிவரி பண்ணிரலாம் அதுவும் பவர்ஃபுல் வெபனா இருக்கணும் weapon is not a problem sir the security is very tight so you need to speak to someone in india to make it easier to deliver concentration ஐ டைவர்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது mr george 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 if you want to enjoy go and enjoy tabe take him inside and give him good time go mr george earlier bye india la cricket business eppadi irukke 50 to 60% business down aichu bhai india la irukra ovvoru state layum competition bayangaramaa irukku bhai romba kashtama irukku bhai elias bhai unakku pidicha dish vandirukku என்ன ஷாக் ஐடியா தந்தூரி சிக்கனுக்கு பதிலா உன் பார்ட்னரோட தலை வந்திருக்குன்னு பாக்குறியா நீ நம்பிக்கையானவன் நினைச்சு இந்தியாவில இருக்கிற கிரிக்கெட் பிசினஸ் உங்ககிட்ட கொடுத்தா இவனுக்கு ஏதோ 4 பொலிட்டிக்கல் லீடர் தெரியுங்கிறதுனால இவனை வச்சு என்னையே ஏமாத்த பாக்குறியா இல்லையாஸ் எங்கிட்ட இருக்கிற பொண்ணுங்க மாதிரி மரணம் கூட அழகாத்தான் இருக்கும் இப்ப சொல்லு ஐபிஎல் கலெக்ஷன்லாம் என்ன ஆச்சு பாய் என்ன மடிச்சிருங்க பாய் பாய் என்ன மடிச்சிருங்க பாய் என்ன மடிச்சிருங்க பாய் நீ சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னு நினைச்ச 1500 க்ரோஸ் எங்க இருக்கு சிட்டிக்கு வெளியே சார் மினிஸ்டர் உங்களை அர்ஜென்ட்டா சேம்பருக்கு வர சொன்னார் சார் நெருப்பா இருக்கிற ஆபீசர் சாக்கடையா இருக்கிற மினிஸ்டரை பார்க்க வராரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இவர் ஃபியூச்சர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாயா வா அந்த சுல்தான் ரொம்ப பயங்கரமான ஆளுதாயா ஒருத்தன் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சானா அந்த பணத்தை கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல போய் போடுவான் இவன் என்னடானா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு கார்பரேஷன் ஸ்கூல் வாட்டர் டேங்க்ல கொண்டு போய் போட்டிருக்கான் இவர் எதுக்கு வர சொன்னோம் இதுக்குதான் இத குடியா இவன் பேரு தனசேகரன் வயசு 22 பிக் பாக்கெட் அடிக்க வேண்டிய வயசுல கோடி கோடி அடிச்சிருக்காயா பிளாக் மணி எவன் கிட்ட இருக்கோ அவனை தான் டார்கெட் வச்சு அடிக்கிறான் பணம் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது போனா போச்சு நிம்மதியா இருக்க முடியாது ஏயா உங்களுக்கு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க டெரரிஸ்ட தேடி கண்டுபிடிக்க தெரியுது ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க சின்ன பிள்ளை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட்யா அவனுக்கு சொந்தம் வந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லையா இவ்வளவு பணத்தை கொண்டு என்ன பண்ணுவான் அனாத ஆசிரமங்களுக்கும் சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் குடுக்குறான் சார் கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையார் குடைச்ச மாதிரின்னு சொல்லு இவனை இப்படி விட்டா ரொம்ப டேஞ்சர் ஆயிடுவியா முதலத்துக்கு உள்ள போடு கார்பரேஷன் ஸ்கூல் வாட்டர் டேங்க்ல கிடைச்ச 1500 கோடி ரூபாயை கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன் சார் ஏயா சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவு வேணும் கார்பரேஷன் ஸ்கூல் டேங்க்ல இருக்கிற பணம் எங்க போக போகுது அங்க இருக்கிற பணம் டைரக்டா இவருடைய டேங்க்கு தானே வரப்போகுது மக்கள் பணம் மக்கள் பிரதிநிதிகிட்ட போய் சேரப்போகுது அதானே இன்றைய அரசியல் இத பாரு
அந்த மஜித் கேஸ பாக்கறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணிட்டேன். நீ அவன புடிக்க பாரு. கூடிய சீக்கிரம் இவன் போட்டோவுக்கு ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. என்ன சார் இது? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போறாரு. நீங்க அந்த கேஸ பத்தியும் ட்ரான்ஸ்ஃபர் பத்தியும் சொல்லவே இல்லையா? யோ, இதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தா சல்யூட் அடிச்சா கேஸ பத்தி பேசுன போயிட்டா. நீ பெரிய ஆளியா? நீ பாப்ப பாக்காத மாதிரி இருப்ப. நீ கேப்ப கேக்காத மாதிரி நடிப்ப. உனக்கு தெரியும் தெரியாத மாதிரி இருப்ப. பீஏனா உன்ன மாதிரி தான் இருக்கணும். ஏதிரா இவ்வளவு பணம் எங்க கிடைச்சது? யார் கொடுத்தாங்க? எங்க அண்ணா தான் படிப்பு செலவுக்காக எனக்கு கொடுத்தாரு. அண்ணனா? யார்ரா அவன்? எங்க இருக்கான்? தானா உன்னை பத்தி போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சுடா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கீங்கள, போய் அந்த வேலையை பாருங்க. நீ கொள்ளடிக்கிற பணத்தை எல்லாம் அனாதாசிரமத்திற்கும் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களும் கொடுத்துறேன். ஓ, எதிர்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டியாரா? ஏன் யோசிக்கல? சின்ன வயசுல ஒருவேளை சாப்பிட்டாலும் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு அநாத ஆசிரமம் போய் சேர்ந்தேன். ஆனா அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நல்ல மனுஷன் கூட கிடைக்கல. அப்பதான் என் ஃபியூச்சரை பத்தி டிசைட் பண்ணேன். இந்த பிளாக் மணி ஒரு வீட்டுல இருந்தா அவன் குடும்பம் மட்டும்தான் முன்னேறும். அதை அடிச்சு என்ன மாதிரி அநாதங்களை படிக்க வச்சேன்னு வைங்க, 100 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் இப்ப பேசுறது எல்லாம் உன்னோட வாழ்க்கைய பத்திடா. இத பாருங்க, பணமா ஜொலிக்கிற அந்த பில்டிங் இருக்கிற வரைக்கும் நானும் பணக்காரன் தான். என்ன ஒண்ணு உங்க மெயின் டோர் என்ட்ரி, எனக்கு பேக் டோர் என்ட்ரி. ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்தியால ஃபியூச்சர் சூப்பரா இருக்கு தெரியும்ல? சரி சரி, நீங்க போய் உங்க கல்யாண வேலையை பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய் கோவிந்த், ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுறா. ஹலோ சார். அவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அவன் ஸ்டாமினா குறைஞ்சாதான் உங்க கையில கிடைப்பான். என்னோட ஸ்டாமினா 4 கிலோமீட்டர். அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடி வந்து என்ன புடிக்கிறதுக்கான எனர்ஜி உங்கள்ல யாருக்காவது இருக்கா? ராஸ்கல், செத்த கோழி மாதிரி சுருண்டுட்டீங்க, அவ்வளவுதானே? 2 கிலோமீட்டர்லயே உங்க ஸ்டாமினா டவுன் ஆயிடுச்சு. ஏன் ஸ்டாமினா விடு, உனக்கு எவ்வளவு ஸ்டாமினா இருக்குன்னு பாக்கிறதுக்கு தான் வந்தேன். ஏன் ஸ்டாமினாவை பாக்கிறதுக்கா? எதுக்கு சார்? நீ ஒரு திருட்டு வேலை பண்ணணும். என்ன சார், சைட்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த அளவுக்கு டைம் இல்ல, அந்த அளவுக்கு பொறுமையும் இல்ல. உன் பிளாக் மணி கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. மினிஸ்டர் வீட்டுல 1500 கோடி ரூபாய் இருக்கு. அதை மட்டும் நீ அடிச்சா எத்தனையோ அநாத குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும்டா. செய்ய முடியுமா? சொல்லிட்டீங்கல்ல, கச்சிதமா முடிச்சிடலாம். லுக் மேன், அது அவ்வளவு ஈஸி இல்ல. மினிஸ்டர் வீட்டை சுத்தி டைட் செக்யூரிட்டி இருக்கும். அவங்க கிட்ட மாட்டினா உன்னை பீஸ் பீஸா கைமா பண்ணிடுவானுங்க. ஆஃப்டர் ஆல், நீ தனியாளு, உன்னால எப்படி உள்ள போக முடியும்? தனியாளு தான், ஆனா நாங்கெல்லாம் தண்ணியிலேயே வெண்ணெய் எடுக்கிறவங்க. என் பாஸ் என் கூடவே இருக்காரு. ஏண்டா, உனக்கு பயம்னா என்னன்னே தெரியாதா? என்ன சார், என் கண்ணுல உங்களுக்கு பயம் தெரியுதா இல்ல என் கான்ஃபிடன்ஸ் தெரியுதா? கண்ணுல கான்ஃபிடன்ஸ் தெரியணும், பயம்னால என்னன்னு தெரியக்கூடாது. அப்படிப்பட்டவன் கிடைக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்கேன்.